நாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த உடைகளுக்கு கடுமையான கரை வந்தோடனே விரும்புறோம். கைத்தறி நெசவாளர் பொதுமக்களின் உற்பத்தியை உடலுக்கு உடன் விற்பனை செய்து இருப்பு இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு அம்மாவுடைய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. 30% தள்ளுபடி கொடுத்து அந்த விற்பனையை ஊக்குவிக்கிற நடவடிக்கையை எடுத்திருக்கிறோம். அதே போலவே 2 வாங்கினால் 1 இலவசம் என்கிற இந்த முறை விற்பனையை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காகவும், தேக்க நிலை இல்லாமல் விற்பனையை நாம் இருப்பை காலி செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடும் புதிதாக நாம் இங்கே வைத்து வருகிறவருடைய மனம் கவருகிற வகையில், அவர்கள் விரும்புகிற வகையில் நாம் இங்கே இருக்கிற கைத்தறி உடைகளை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடும் இந்த புதிய திட்டத்தை நாம் செய்து கொண்டு வருகிறோம். கடந்த ஆண்டு 33 கோடி ரூபாய் அளவுக்கு இதில் விற்பனையை நாம் எட்டியிருக்கிறோம். இந்த ஆண்டு 45 கோடி ரூபாய் அளவுக்கு விற்பனையை எட்டுவோம் என்கிற முனைப்போடு இதை நாம் துவங்கியிருக்கிறோம். இந்த திட்டம் மட்டும் அல்லாமல் தங்க மழை பரிசு திட்டம் என்கிற அற்புதமான ஒரு திட்டத்தை நாம் இன்றைக்கு அமல்படுத்தி வருகிறோம். 8 கிராம் தங்கம் 4 கிராம் தங்கம் இது எத்தனை பேருக்கு சார் கொடுக்குறோம்? 165 நபர்களுக்கு நாம் ஆண்டுதோறும் வழங்கி வருகிறோம். 1 கிலோ அந்த 1 கிலோ தங்கம் அளவுக்கு இன்றைக்கு நாம் வழங்கி வருகிறோம். அவங்க நம்ம பம்பர் முறையில் அதை எடுக்கிறோம். சீட்டுல குலுக்கி போட்டு அதில் யாருக்கு எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு யார் கிடைக்குதோ அவங்களுக்கு கூப்பிட்டு கொடுக்குறோம். இது நாடெங்கும் நடக்கிறது. ஆக எல்லா வகையிலும் நாம் கைத்தறி இந்த சேலையை, பட்டு சேலையை, கைத்தறி சேலையை இவற்றையெல்லாம் நாம் விற்பனை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த முனைப்பான திட்டத்தை அமல்படுத்துவோம். இந்த திட்டம் எல்லா நகரத்திலும் இருக்குங்களா சார்? இப்போ சென்னை